இனிய நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இவங்க இப்போ பார்க்க போகிறது தமிழ் முழுக்க முழுக்க கையினால் எழுதிய ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸு. எதுக்குன்னா டிஎன்பிசிக்கு இந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே இப்போது டெட்டு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸு எலிஜிபிள் டெஸ்ட்டு வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்து நியமனத் தேர்வு வந்து இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூன் 23 எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கு இன்னும் 3 மாதம்தான் இருக்குது. இப்போ ஏற்கனவே 2012 2023 வரைக்கும் டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் அந்த தேர்வு இருக்கப்போது. ஏன்னா 2023 படித்தவங்களாம் இப்போ கரண்ட்டில் படிச்சிருப்பாங்க. 2012, 2017, 2013 அவங்களாம் படித்தவங்களாம் இப்போது டச்சே இல்லாமல் ஒரு 6 வருஷம், 7 வருஷம் டச்சே இல்லாமல் இருப்பாங்க. அவங்கள இப்போது வேலைக்கு சிலர்லாம் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. திடீர்னு அவங்களால வேலையை விட்டு நிற்க முடியாது. அவங்களுக்கு வேலைக்கு போயிட்டு படிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பக்காக இந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நியமனத் தேர்வில் 150 5 சப்ஜெக்டு, அதில் 150 தமிழும் ஒன்று முக்கியமாக இருக்கும். தமிழ் வந்து 30 கேட்பாங்க. அது இல்லாமல் தகுதி தேர்வுன்னு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அதில் அதில் வந்து 50 20 இல்லைனா 20 எடுக்கணும். இந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ புதுசாக ஏற்கனவே படித்த ஒரு 8 டெட்டு பாஸ் பண்ணவங்களாம் ஒரு 8 இருக்கும். அவங்களுக்கு புக்ஸும் இருக்காது. இப்போ புக்ஸு போய் கலெக்ட் பண்ணுறதுக்கே கிட்டே 1-2 ஆகிடும். அப்படி புக்ஸை கலெக்ட் பண்ணி நீங்கள் வரி வரியாக படித்த நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்குள்ளே ஒரு 2-3 அந்த தமிழுக்கு சரியாக போயிடும். மற்ற சப்ஜெக்ட் உங்களால் படிக்க முடியாது. தமிழுக்கு மட்டும் சீக்கிரமாக நீங்கள் குறைஞ்ச நேரத்தில் நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்கணும்னா இந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிசிக்காக நான் எழுதின நோட்ஸ் இது. நிறைய பேர் டிஎன்பிசியில் இந்த நோட்ஸ் வாங்கி எனக்கு 90 நான் ஈஸியாக போடுறேன் இப்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 6th வரி வரியாக எழுதியிருப்பேன். EL1 to EL9 வரைக்கும் வரி வரியாக எழுதியிருப்பேன். இது 6th நோட்ஸு. அதே மாதிரி இது 7th நோட்ஸு. 7th நோட்ஸ் பார்த்தீங்கன்னா EL1 வரி வரியாக எழுதியிருப்பேன். எல்லாம் வரி வரியாக உங்களுக்கு எழுதியிருப்பேன். Term 1, Term 2, Term 3. அதே மாதிரி 8th ஸ்டாண்டர்ட் நோட்ஸு. 8th ஸ்டாண்டர்ட் நோட்ஸு உங்களுக்கு தேவையான உரைநடை, செய்யுள் பகுதி, இலக்கண பகுதி எல்லாமே இதில் கவர் ஆகிருக்கும். தமிழில் நீங்கள் 30 குறைஞ்சபட்சம் 27 ஈஸியாக போடலாம். நீங்கள் ஒன்று ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் 30 ஈஸியாக வாங்கலாம். வேலைக்கு போய்ட்டு ஒரு 7-8 தான் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க வந்து ஈஸியாக அந்த நோட்ஸை ஈஸியாக படித்து ஈஸியாக மார்க் எடுக்கலாம். அது தகுதி தேர்வும் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணுன்றவங்க நான் அப்படியே ஸ்கேன் பண்ணி இந்த ஜெராக்ஸ் ஸ்கேன் பண்ணி பக்காவாக உங்களுக்கு PDF ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி நீங்கள் இந்த நோட்ஸை வாங்கிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறைஞ்ச டைமில் நீங்கள் ஈஸியாக இந்த தமிழ் சப்ஜெக்டை நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். வேணுன்றவங்க கால் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.